விஜய் சார் இங்க இல்ல தெரியும் அது தெரிஞ்சு தான் இங்க வந்திருக்கேன் நீ மோகினி இல்லையா ஆமா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் நீ கொஞ்ச நாளா இங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது உனக்கும் விஜய்க்கும் இடையில என்ன சம்பந்தம் அது அது வேண்டாம் சொல்ல முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும் விஜய் எனக்கு மருமக மாதிரி விஜய்க்கு என் மேல நம்பிக்கை இல்லைனால அவனுக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு பிடிக்காது இப்போ விஜய்க்கு என்னாச்சு விஜய்க்கு ஒண்ணும் ஆகல ஆனா உனக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் என்ன நீங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா உன்கிட்ட விஷயத்தை சொல்லணும்னு வந்தேன் விஜயை பத்தி உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு எப்பவும் வெடிச்சு செதற எரிமலை அவன் நெருங்கினா நெருப்பா பத்திக்குவான் எனக்கு அப்படி தெரியல தெரியாது எனக்கு தெரியும் அது நீ வயசு பொண்ணா இருக்கிறதுனால ஆனா சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் ஒரு சோகக்கதை ஏற்படாம இருக்க சில வருஷங்களுக்கு முன்னாடி பனி பெய்யற குளிர்காலத்துல அவ இந்த ஊருக்கு வந்தா விஜயோட காம உணர்ச்சிகளை தூண்டி விட இப்ப மாதிரி இல்லாம அப்ப நல்லவனா இருந்தான் விஜய் எப்படி இருக்கு இந்த இடம் பியூட்டிஃபுல் இவர் வினோத் இங்க மேனேஜரா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறார் ஹலோ ஹலோ இவங்க ரோஸ்லின் மேரி ஜியோகிராஃபி ரிசர்ச்சுக்காக வந்திருக்காங்க இவங்க எல்லாம் ரோஸ்லினோட ஜூனியர்ஸ் வினோத் ஜீப்ல இருக்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வாங்க உள்ள போலாம் இங்க இருக்கிற விஜய் சாரோட பெயிண்டிங்ஸ் நல்லா இருக்கு ஆமா விஜய் சார காணோமே அவரு இப்ப வந்துருவாரு நீங்க மீட் பண்ணலாம் அப்ப அவர் இங்க தான் இருக்கறா பக்கத்து பங்களால இருக்காரு இது அவரோட அவுட் ஹவுஸ் ஐ சீ உங்களோட ரூம் இங்க தான் இருக்கு ஓகே நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தறேன் ஏதாவது தேவைன்னா உடனே என்கிட்ட சொன்னா போதும் நான் கொஞ்சம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டுமா நீங்க எல்லாம் குளிக்கிற பழக்கம் இல்லையா நானும் இன்னும் கொஞ்சம் வெளியே போய் சுத்தி பார்த்து வந்துடுறோம் வந்த உடனே ஒரு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல மேடம் என்ன நான் கொஞ்சம் ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வரணும் வீட்டுக்கு போன் பண்ணணும் சீக்கிரம் வரணும் சரி ஹலோ என்ன தனியா ஒண்ணும் இல்ல இந்த இடம் பிடிச்சிருக்க இந்த குளிரும் பனியும் மலைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப பனிக்கால பறவைங்க மாதிரியா பனிக்கால பறவை நல்ல குளிரும் பனியும் இருக்கிற இந்த சீசன்ல தான் பனிக்கால பறவைங்க இங்க வந்து சேர்க்கிறோம் வந்த இடத்துக்கு திரும்பி போய் மறுபடியும் வரலாங்கிற எண்ணத்தோட திரும்பி போக நினைக்காத ஒரு பறவை கூட இல்லையா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அங்க ஒரு பள்ளி ஓ அதுக்கா இப்படி பயந்துட்டீங்க Oh,